குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பாருங்கள். குவைத்தின் அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கான தகுதி சான்றிதழ்களின் ஆய்வு முறை தொடங்கியது முதல் நாட்டின் பல்வேறு நிறுவனங்களில் உயர் பதவிகளில் பணியாற்றிய பலர் நாட்டை விட்டு வெளியேறி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் இன்ஜினியர், அக்கௌண்டன்ட் என உயர் பதவிகளில் பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த 3 மாதங்களாக பலர் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு சென்றிருந்தனர். இன்னும் அவர்கள் குவைத் திரும்பவில்லை என செய்தி வெளியாகியுள்ளது. நாட்டை விட்டு வெளியேறுவர்களில் பெரும்பாலானோர் ஒரு அரபு நாட்டில் இருந்து வேலைக்காக குவைத் வந்தவர்கள் என்ற கூடுதல் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அரசு பணிகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதன் ஒரு பகுதியாக 2000 ஆண்டுக்கு பிறகு நாட்டில் வேலைக்காக வந்த பணியாளர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட அனைத்து தகுதி சான்றிதழ்களும் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறி இதற்கான உத்தரவை சிவில் சர்வீஸ் கமிஷன் பிறப்பித்துள்ளது. இதன்படி பல துறைகளில் தங்களின் கீழ் பணியாளர்களை நியமித்த போது சமர்ப்பிக்கப்பட்ட சான்றிதழ்களின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த ஆய்வின் போது எந்த ஊழியர்களின் சான்றிதழ்கள் போலியானது என கண்டுபிடிக்கப்பட்டால் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு கூறியிருந்தது. இந்த செய்தியின் எதிரொலியாக குவைத்திலிருந்து கடந்த சில மாதங்களாக விடுமுறைக்காக சென்ற பலர் இன்னும் தண்டனைக்கு பயந்து நாடு திரும்பவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது. இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.